ஆளு கட்சியா பாஜக வரலன்னா இவங்க அத்தனை பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க, அவ்வளவுதான். 10 நிமிஷம் தான். அவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கா வர்றவங்க தான். காரணங்கள் இருக்கிறது யோசித்து பார்த்ததில் நாட்டுக்காக பாடுபட்ட காங்கிரஸில் இருந்து ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது என்ன இருக்கு? நம்ம தான் இருக்கிற நம்ம காதல பூ சுத்துறது, ரெண்டு காதை கரெக்டா வச்சிருக்கோம் சொல்லிக்கிட்டே வச்சு. கம்யூனிஸ்ட் நாட்டு பிரிவினா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேசியம்தான் பேசுறாங்க, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி தேசியம்தான் பேசுறது. தமிழ் தேசியம் அது வேறையா? இந்திய தேசியம். ஓ, தமிழ் தேசியம் இது வேறையாது. பிரேமலதா என்ன பண்றாங்க, ராம்தாஸ் என்ன பண்றாரு, கடைசி நிமிஷம்ல அவங்க யாருக்கிட்ட சேரப்பாருங்கன்னு யாருக்குமே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்க, இதுல லாபம் வருதா, அதுல லாபம் வருதா, அதுல லாபம் வருதா, எல்லா கட்சியிலும் பேசிட்டு இருப்பாங்க. எது நல்ல ஆஃபரோ டெண்டர் விடுற மாதிரி தான், என் கட்சியை டெண்டர் விடுற மாதிரி தான். யார் அதிக விலை கேட்குறாங்களோ அங்கே ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அவங்க எல்லாம் போயாகணும். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. டெல்லி ஒன்றியத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்க கிட்ட தான் பாரி வந்துடணும் போல, ஏசி சம்பவம் கூட இவங்கெல்லாம் போய்த்தாங்க. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டினுடைய இந்த கூட்டணி கட்சிகள் பேரத்தில் நிறைய கட்சிகள் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. பாமக, தேமுதிக இவங்க எல்லாம் அதிமுக கூட்டணி போகிறதா சொல்லப்பட்டது. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் எங்கே போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருந்தது, பாஜகவா இல்லை அதிமுகவான்ட்டு. இன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவர்கள் அறிவித்திருக்கிறார், நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்க போகிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தான் பயணிக்க போகிறோம், அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் தலைமையிலான அந்த கூட்டணியில் தான் இருக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு தலைவர்களில் ஒருவரான மூப்பனார் அவர்களுடைய மகன், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பல நாள் இருந்ததுக்கு காரணமான மூப்பனார் ஐயா அவர்களுடைய மகன் இன்றைக்கு பாஜக போயிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறும். மூப்பனார் கட்சி ஆரம்பிச்சதே நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சதுதான், அதை எதிர்த்து தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சது. தமிழ் மாநில காங்கிரஸுங்கிறது ஜெயலலிதாவுடைய கூட்டணி வச்சதை வந்து காங்கிரஸ் நரசிம்மராவ் வச்சதை எதிர்த்து தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜி கே வாசன் கிட்ட வந்தப்பறம் ஜி கே வாசன் அதிமுக கூட்டணி இருந்தது, அன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாஜக கூட யாருமே கூட்டணிக்கு வரமாட்டேங்கிற போது அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஜி கே வாசன், ஏசி சண்முகம், பாரிவேந்தன், கிருஷ்ணசாமி இன்னும் சேர்ந்த அவர் ஒன்றும் அறிவிக்கல, வந்துருவாரு. வேலை பாமக வரலாம், பாமக அதிமுக கூட பேச வரலாம், போனா என்ன இது போனா என்ன சார் சொல்றது, ரெண்டு வேற வேறன்னு சொல்றோம். இந்த பேர்ல ஒரு பாஜகவுடைய இன்னொரு பிரான்ச் இருந்தது, அதுக்கு போனாலும் உள்ளது, இதுக்கு போனாலும் உள்ளது. அப்ப இது அதான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, இந்த ஒரே வீட்டுல 5 ரூம்ல இருந்து அந்த ரூம் போறோம், வீடு ஒண்ணுதான், ரூம் வேற, 5 ரூம்ல இருந்து அந்த ரூம் போறோம். பாஜக இருந்து அதிமுக போனாலும் அதிமுக பாஜக வந்தாலும் அது வந்து கட்சி மாறுதல்னு சொல்ல முடியாது. ஒரே கட்சியினுடைய இன்னொரு இதுக்கு இப்போ அறிவாலயத்துல இருந்து அற்பகத்துக்கு போனாக்க வேற கட்சியும் சொல்லுவீங்களா? அது இளைஞரடி கட்டடம் வேற, அங்க போயிட்டாங்கன்னு அதே மாதிரிதான். எம்ஜிஆர் மன்ற தலைவரா இருந்தாக்க அவர் அதிமுக இல்ல அப்படிங்களா? ஜெயலலிதா பேரவைங்க அதிமுக இல்ல அப்படிங்களா? வெவ்வேறு பேர்ல அதே கட்சிக்கு வெவ்வேறு பேர்ல சொல்லி தலைவர்கள் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாஜகவுடைய கிளையில அதிமுக உண்டு, அதிமுக பேர்ல பழனிசாமி தலைவர் வச்சிருக்காங்க, அதிமுகங்கிற பேர் டைரக்ட் பாஜகங்கிற பேர்லயே இருக்கிறதுக்கு அண்ணாமலை வச்சிருக்காங்க. அப்படிதான் பாஜக ஆலோசனை. சரிங்க சார், இப்போ ஏற்கனவே நம்ம பேசினது தான், பாஜக கூட்டணிக்கு கதவு திறந்துருக்கு, யாரும் வரலன்னு நம்ம சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பாஜக கூட்டணியில் நீங்கள் சொன்ன மாதிரி பாரிவேந்தர்லேருந்து பச்சமுத்துல இவர் ஏசி சண்முகத்துலேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அடுத்தது டிடிவி தினகரன் கூட அந்த இடத்துக்கு போகிறதா தான் அவர் பேசுவார், டிடிவி தினகரன். அப்போ ஓ பன்னீர்செல்வம், அப்ப கிட்டத்தட்ட பாஜக வந்து அந்த கூட்டணி வலுவாகுது இல்ல தமிழ்நாட்டுல? இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒன்றரை ஒன்று கொண்டு பேர் சொன்னாங்க. ஆளு கட்சியா பாஜக வரலன்னா இவங்க அத்தனை பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க, அவ்வளவுதான். 10 நிமிஷம் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கா வர்றவங்க தான். ஏசி சண்முகம் ஒரு பெரிய காலேஜ் எல்லாம் வச்சிருக்காரு, பெரிய நிறைய மருத்துவக் கல்லூரிகள்லாம் வச்சிருக்காரு. ஒரு தடவை அவர் வந்து ஆத்துக்குள்ளாரிய காலேஜை கட்டியிருக்கார், கூவம் ஆத்துக்குள்ளாரிய காலேஜை கட்டிவிட்டார். அதுக்கு அவரை சிறைத்த ஜெயிலே போட்டாங்க, ஜெயிலே போட்டாங்க. அப்புறம் அவருடைய செல்வாக்கில் வெளியில் வந்தார்.
வரம்பு மீறிய இது ஆற்றுக்குள்ளார கட்டத்துக்கு இன்றைக்கி வரலாம். அது வந்து அந்த கேஸ் எழுந்துக்கிட்டாரு, அது அதுக்கு அவருக்கு அந்த வழக்கம் அவர்த்த கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் அவர் வந்து யார் டெல்லியில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் அனுமதி இல்லாமலே மருத்துவக் கல்லூரியை தொடங்கி வருவார். ஏசி சண்முகம் தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த மாணவர்கள் எல்லாம் வந்து வேறு காலேஜுக்கு மாற்றுங்கிற அளவுக்கெல்லாம் அந்த வழக்குகள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியாது, எல்லா ரெக்கக்னிஷன் வந்துருச்சு, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி அவங்க ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அவங்கெல்லாம் போயாகணும். அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. டெல்லி ஒன்றியத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்கக்கிட்ட தான் பாரி வந்துடணும் போல ஏசி சண்முகம் கூட இவங்கெல்லாம் போய்த்தாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணசாமிக்கு சில கட்டாயங்கள் இருக்குது, அவரும் அங்கே தான் போயாகணும். ஏன் சார் அவருக்கு நரசிங்கம் இது மாதிரி நிறையெல்லாம் வச்சுருக்கார், அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவங்க போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் யாரெல்லாம் வந்து அமலாக்கத்துறைக்கிட்ட கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே பாஜக கிட்ட தான் இருந்தாங்களோ. அது ஒருவேளை இந்த தேர்தலில் மாறுச்சுன்னா அங்கே யார் உட்காடுறாங்களோ அந்த பக்கம் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஒருவேளை காங்கிரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கிறது, யோசித்து பார்த்ததில் நாட்டுக்காக பாடுபட்ட காங்கிரஸிலிருந்து ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியது. இது என்ன இருக்குது, நம்ம தான் இருக்கிற நம்ம காதில் பூ சுற்றுறது, ரெண்டு காதை கரெக்டாக வச்சுருக்கோம், சொல்லிக்கிட்டே வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஜி கே வாசன் அவர்கள் அளித்த பேட்டியில் கூட என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது ஒரு பிராந்திய கட்சி தான், ஆனால் தேசிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அதனால தான் தேசியம் அப்படின்னும் போது நாங்கள் பாஜக கூட போகிறோம். தமிழ் இந்தியா என்ற பொருளாதாரம் வளர்ந்ததுக்கு காரணமே பிரதமர் மோடி அவர்கள் தான், இன்னும் அவங்க மூன்றாவது முறையாக வந்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்திய வளர்ந்து போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாரு. எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போகிறாங்க, அது என்ன சேர்றதுக்கு சில காரணங்கள் வேணும், அதை எதை கேட்டுக்க வேண்டியதான். அரசியல்னு வந்துட்டாக்க எல்லாமே கேட்டுக்க வேண்டியதான், மேட்ரு ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானே. உங்கள் அப்பா என் கட்சியை ஆரம்பித்தார், நீங்கள் ஏன் இந்த பக்கம் போனீங்கிறதுக்கெல்லாம் யாரும் காரணம் கேட்க போகிறது இல்லை. உங்கள் இதில் வந்து இருக்கிறது உங்களுடைய சௌகரியம், அதுக்காக நீங்கள் போகிறீங்க, அதை நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. எனக்கு ஆபத்து வரக்கூடாது, அது எங்கே இருந்தால் ஆபத்து வராதோ அந்த இடத்துக்கு நான் போவேங்கிறதா இந்த மாதிரி கட்சிகளுடைய இதாக இருக்குது. அவங்களுக்கு என்ன இந்த தேசியம் பேசுகிற கட்சிகள் இருக்குதுன்னா கம்யூனிஸ்ட்டுகளும் தேசியம் பேசுகிறாங்க, ஏன் போக மாட்டேங்கிறீங்க, போக முடியுமா உங்களால், கம்யூனிஸ்ட்டுகள் நாட்டு பிரிவினா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தேசியம்தான் பேசுகிறாங்க, ஏன் போக மாட்டேங்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி தேசியம்தான் பேசுகிறது, தமிழ் தேசியம் அது வேறையா, அவங்க இந்திய தேசியம், ஓ ஓ தமிழ் தேசியம் இது வேறையா, அது ஓ தமிழும் தேசியமும் எப்படி ஒன்றாச்சு புரியலையே, தமிழ் தேசியம் தமிழ்ல பிரிச்சுட்டீங்க, அப்புறம் இங்கே தேசியம் அங்கேருந்து எங்கேருந்து வருது புரியலையே. மொழி தேசிய இனத்தின் அடிப்படையில் பாவக்காய் கூட்டில் கொஞ்சம் கொத்துக்கறி போட்ட மாதிரி இருக்குது, குலாப் ஜாமுன் செஞ்சு தயிர் வடையை செஞ்சு ஜீராவில் போட்ட மாதிரி இருக்குது, எப்படி சார் தமிழுங்கிறீங்க அப்புறம் தேசியங்கிறீங்க அப்புறம் எப்படி புரியலையே. மொழிவழி தேசியம் மொழி வழின்னு போதே தேசியம் போயிடுது, நீங்கள் தேசியம்னு பேசினாவே இந்தியை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோத்தான், சனாதனத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோத்தான், அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஏது ஐடென்டிஃபிகேஷன். தேசியம்னு வந்தாலே வடநாட்டானுக்கு நான் அடிமைங்கிறது தான் அர்த்தம், தென்னாட்டவர்கள் வடநாட்டானுக்கு அடிமைன்னு அர்த்தம் அவ்வளோதான், அதுதான் தேசியங்கிறது. தேசிய தலைவர்களை ஏற்றுக்கிட்டோன்னா வடநாட்டு தலைவர்களை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் அவ்வளோதான், நீ தலைவன் ஆக முடியாது. அந்த மஞ்சப்பையை தூக்கிட்டு அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்க வேண்டியது, அவங்க கொடுக்குற பொருள்லாம் வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்க வேண்டியது, அதான் தேசியங்கிறது. அது அது மாதிரி செய்கிறதுனால பல பாதுகாப்புகள் நமக்கு கிடைக்குதுன்னு போது அங்கே போகிறதில்ல தப்பு இல்லை. இப்போ என்ன மாதிரி ஓட்டாண்டியெல்லாம் போய் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் தான் எங்கள் கொள்கை பேசுகிறோன்னாவே என்ன அர்த்தம்னா நாங்கள் உருப்படலன்னு அர்த்தம், உருப்பிட்டவங்க பூரா கொள்கை பேச மாட்டான், காரியத்தில் தான் இருப்பான். பெரிய பெரிய பணக்காரர்கள் ஏங்க அரசியல் கட்சி நடத்தலை, ஜெயித்தவனே விலைக்கு வாங்கி போடுறோம், இந்த தடவை அவங்க வர்றாங்களா ரைட்டு, என்ன என்ன யார் தலைவர் என்ன என்ன பாருங்க, அப்புறம் அவங்கள போய் பார்த்து பதவி ஏற்பட அன்றைக்கி அவங்க தான், நீங்கள் சீஃப் செக்ரட்டரி யாருக்கு இன்விடேஷன் அனுப்புவார், இவங்கள நீங்கள் கவர்னர் மாளிகையில் விருந்து தேநீர் விருந்து கொடுக்குறாங்களே, தேசிய தலைவர்களுக்காக கொடுக்குறாங்களே, சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக கொடுக்குறாங்க, ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனெல்லாம் கூப்பிட்றாங்க, யாரெல்லாம் பெரிய தொழிலதிபர் எவெல்லாம் இருக்கிறானோ அவங்களே தான் கூப்பிடுதாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், யார் ஜெயிச்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க இவங்களுக்கெல்லாம் தான் அவங்க இருப்பாங்க அவ்வளோதான். நீங்கள் திமுக ஜெயிக்குதா சரி ரைட்டு அவங்கள நம்மளை ரைட்டு, அதிமுக ஜெயிச்சுதா ரைட்டு, நாம் தமிழர் ஜெயிச்சுதா ரைட்டு, பாஜக ஜெயிச்சுதா ரைட்டு, என்ன வேலை யாருக்கு பண்ண போகிறீங்க அவங்களுக்கு தான் பண்ண போகிறீங்க. அதை தான் நான் தான் சொல்கிறேனே, உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசாங்கங்களும்
சில பேர் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் பில்கேட்ஸை முறைச்சிக்க முடியாது, பில்கேட்ஸை முறைச்சிக்க முடியாது. யார் முறைச்சாக்கா இல்லாமல் போயிடுவாங்க. மேஃபியாவை முறைச்சிக்க முடியாது, ஜெட்டு கம்பெனியை முறைச்சிக்க முடியாது, கோகோ கோலாவை முறைச்சிக்க முடியாது. கோகோ கோலாவை முறைச்சதுனால தானே இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியெலாம் எடுக்க வேண்டியதை போச்சு. 7-7லாம் கொடுந்தாங்க. இந்த 7-7 எங்கே போச்சுன்னு தெரியல, கோகோ கோலா இருக்குது. அதெல்லாம் அது மாதிரி அந்த இந்த மாதிரி ஒரு 4 கம்பெனி 4 பேர் இந்த யார் வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். சும்மா ஏழைகளுக்கு அதை செய்கிறோம், அவங்களுக்கு இதை செய்கிறோங்கிறதெல்லாம் மேடையில் சொல்கிறதான். யார் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணிட்டு மந்திரி ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளார போக முடியுதா நம்மால? அந்த ரோட்லேயே நம்மளை யாரோ விட்றாங்களா? அது ஒரு தான் பார்க்க முடியும். மந்திரி ஆனவங்க வெளியிலேயே ஒரு பிஏன்னு ஒரு ஆள் உட்காந்துருப்பார், ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆள், எல்லாம் கட்ட நேரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோதான், அது தலைவர் அவரவர்களும் தான். தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தொண்டர்கள், அதுக்கப்புறமும் தொண்டர் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் பைத்தியக்காரன் தலைவனே இல்லை. சரிங்க சார், இப்போது இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. இப்போது அந்த கட்சியிலேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து ஒரு சமிக்கை வருது, என்னென்னா யுவராஜ்ன்றவர் இளைஞரணி செயலாளராக இருக்கார், அவர் வந்து எடப்பாடி அவர்களையே சந்திச்சுட்டு வர்றாரு. என்ன சொல்ல வராங்க? எல்லாம் ஒரே கட்சி தாங்க சொல்லியிருப்பாங்க. எதுக்கும் எடப்பாடி கிட்ட கொஞ்சம் பேசிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க, போயிருப்பாங்க. நம்ம கட்சி தாங்க அவர்கிட்ட போயிட்டு வந்துருங்க. இல்லை ரெண்டு பக்கமும் பேசிடுறாரா? எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தா வந்துடுற. இப்போ பாருங்கள், பிரேமலதா என்ன பண்ணுறாங்க, இவங்க ராம்தாஸ் என்ன பண்ணுறாரு, கடைசி நிமிஷம்ல அவங்க யாருக்கிட்ட சேரப்பாருங்கன்னு யாருக்குமே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்க, இதில் லாபம் வருதா, அதில் லாபம் வருதா, அதில் லாபம் வருதா, எல்லா கட்சியிலையும் பேசிகிட்டு இருப்பாங்க. எது நல்ல ஆஃபரோ டெண்டர் விடுற மாதிரி தான், என் கட்சியை டெண்டர் விடுற மாதிரி தான், யார் அதிக விலை கேட்குறாங்களோ அங்கே கொடுத்துருவாங்க. டெண்டர் தான் இந்த கட்சிகள் இல்லாமல் டெண்டர் தான், யார் அதிக ஆஃபர் கொடுக்குறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, ஒன்று கிடையாது. இல்லை சார், பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் ஒரு கொள்கையோட தானே சார்? ஓ, ஒரே கொள்கை தானே, மகனுக்கு மந்திரி பதவி அவ்வளோதானே, அவருடைய ஒரே கொள்கை, வேறு எதுக்கு போகிறாரு? இத்தனை வருஷம் சமூக நீதியில் இவங்க என்னங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை வன்னியர்களுக்கு நியாயத்தை வழங்கி எத்தனை இடத்துல இவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க கட்சியின் மூலமாக வன்னியர்கள் இருக்கிற பூமியில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்து தேவையில் நிறைய சுரங்கம் வந்து அவங்க வன்னியர் பூமியில் தான் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற அந்த நெய்வேலி ஆஃபீஸில் எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்காங்க. சேலம் வந்து நிறைய வன்னியர்கள் இருக்கிற இடம், அங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்காங்க. இவங்க தான் கட்டினாங்க. அங்கே இருக்கிற இரும்பு தொழிற்சாலையில் எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய தொழிற்சாலை இல்லை, அது வேறு விஷயம். அதில் எத்தனை பேருக்கு வன்னியர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்துருங்க. உங்களால் போராடி வாங்க, வன்னியர்கள் அங்கே இருக்காங்க. உங்களுடைய போராட்டத்தினால தான் அவங்களை சீட்டு கொடுத்தாங்கன்னு எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்கள் பாருங்க. ஏதாவது இருக்கா? தேர்தல் வர ஊரில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அவரே அன்புமணியை சொல்கிறாரு, அசம்பிளி இருக்குது போகிறாங்கிறாரு மணி, அங்கே போய் நீ என்னையா பண்ண போகிறாங்கிறாரு. அந்த அதுதான் அவங்க அசம்பிளிக்கு அவங்க கொடுக்குற மாதிரியாது. ஒரு தலைவர் சொல்கிறாரு அசம்பிளிக்கு போய் என்ன பண்ண போகிறாரு, பேசுறதெல்லாம் கேட்டுருவாங்க. அது வேறு, கேட்டாங்களே கேட்கல, போக வேண்டியது உங்களுடைய கடமை இல்லை. மக்கள் பிரதிநிதி பப்ளிக்கில் சொல்கிறாரு, அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு, அங்கே நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, என்ன பிரயோஜனம் உன்னை ஜெயிக்க வச்சு, என்ன பிரயோஜனம்? ஆக நீ போகிறது வந்து உனக்கு ஒரு லெட்டர் பேடில் பேர் போடணுங்கிற தவிர நீ என்ன சாதிச்சிருக்க? உன் எண்ணத்துக்கு என்ன சாதிச்ச? மற்றவங்கள விட்டுரு, அவங்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறேன். உன்னுடைய எண்ணத்துக்கு நீ என்ன, உன்னாலும் எத்தனை வன்னியர்கள் வாழ்வு பெற்றார்கள், என்ன இருக்குது? தேமுதிகவை பற்றி பிரச்சனையே இல்லை. தேமுதிக கட்சி ஆரம்பித்ததை எதுக்காகன்னா, அன்புமணி எலெக்ஷனில் நிற்காமல் நேராக மந்திரியானார், அதாவது கடுமையாக தாக்கிக்கிட்டு தான் இவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? ஆரம்பித்தோன்னு கட்சியில் யாரா போட்டாருனாக்கா, தலைவர் விஜயகாந்த், செயலாளர் தான் மனைவி, பொருளாளர் தான் மச்சான், அதை தான் வடிவேலு பிடிச்சாரு. நீ என்ன பேசிக்கிட்டு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது அன்புமணி உள்ள போனது பா எலெக்ஷன்லயே நிற்காம நின்னியாங்கிறது தான் அவர் பிரச்சாரமே பண்ணார். அவ்வளோ வேகமாக பேசினார். என்ன என்ன ஆகிட்டு இருக்குது? யாரை ஏமாத்துறீங்க? என்ன இது ஓட்டு போட்டவங்களாம் பைத்திக்காரனா கேட்டுக்கிட்டு தான் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த உடனே தான் குடும்பத்தில் இருக்கிறலாம் வரிசையாக கொண்டார். அப்போயே தெரிஞ்சு போச்சு இவர் என்னத்தை கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்? ஒரு எதிர்கட்சியாக வந்தார், ஒரு ஏதோ காரணங்களால் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு காணாமல் போயிட்டார். இன்றைக்கி வரல அவருடைய அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன? எதுக்காக கட்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க? பட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய ஜாதிக்காக நடத்துகிறாங்க, இவர் எதுக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு? எது என்ன விஷயம்? வைகோ வந்து திராவிட இயக்க கொள்கைகளை எடுத்துக்கிட்டு அவர் நடத்துகிறாரு.
அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்குதுங்க. தேமுதிக அவருடைய லட்சியம் என்னன்னு சொல்ல சொல்லுங்க. யாருக்காக அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்ல சொல்லுங்க. யாருக்காக தெரியுமா? பிரேமலதா கேளுங்க, உங்களுடைய கொள்கை என்னன்னு கேளுங்க. அவ்வளோதான் கேளு. ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வை முன்வைக்கணும். நேரத்துக்கு உங்கள் கருத்துக்கு மட்டும் நன்றி சார்.